வணக்கம், நான் தான் சௌமியா. ஸோ இன்றைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆகுது. ஸோ 5:30 வாக்கிங் வந்தாச்சு. அண்ட் ஸோ என்னால் எழுந்து நடக்கும்போது கண்டிப்பாக உங்களாலையும் எழுந்து நடக்க முடியும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒருத்தவங்க காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துறாங்களாம். ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 1 hour வாக்கிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிரிஸ்காக நடங்க. ஸோ உங்கள் காலை வந்து நல்லா உங்களோட வாக்கிங் இதை வந்து ரொம்ப வேகமாக நடங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட கலோரிஸ் வந்து சீக்கிரமாக பேர்ன் ஆகும். ஸோ நான் வந்து வாக்கிங் போயிட்டு ஸ்கிப்பிங் 500 எப்படியாச்சும் இன்றைக்கி 500 பண்ணிடணும். ஸோ அதுதான் இன்றைக்கான டார்கெட். ஸோ நேற்று வந்து உடம்பு ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போங்க. அண்ட் இப்போ பீச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து ஸோ ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் 5:30 நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பீச். ஸோ சன்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்துங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த குட் ஹேபிட். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:00. ஸோ 5 மணிக்கு எழுந்தோம், இப்போ 7:00 ஆகுது. ஸோ வாக்கிங் முடித்தாச்சு, ஆனால் இன்றைக்கி ஸ்கிப்பிங் பண்ணவே இல்லை. ஸோ நாங்கள் ஸ்கிப்பிங் பண்ணுற இடத்துல ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டு இருந்ததுனால நாங்கள் பண்ணலை. ஸோ அதனால் நான் இந்தாண்ட பக்கம் நவுந்து வந்துட்டோம். அண்ட் ஸோ ஜனனி அப்படின்றவங்க தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் 5 மணிக்கெலாம் எழுந்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பார்க்கும்போது அது எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நானும் இன்னும் நல்லா என்னோடய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நானும் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸோ என்ன சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக நான் சாப்பிட்றதே இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிட்டு தான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்க்க போகிறேன். ஆனால் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம தண்ணியிலேருந்து தான் இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குறைஞ்சது 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்க டீடாக்ஸ் எல்லாமே வெளியே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்பவும் ஈஸியும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் பிடிச்சி பண்ணிங்கன்னா அது உங்களை சூப்பராக உங்களோட ஃபிகரையே மாற்றி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஏன்னா பாப்பா எழுந்திருப்பா, அவளுக்கு கொஞ்சம் கோல்டுனால நேற்று நைட்டு அவள் கொஞ்சம் தூங்கவே இல்லை சரியாக. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஸ்கிப்பிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு அசோஷியல் எப்பயும் போல் தண்ணி தான் எடுத்துப்பேன். ஸோ சுடு தண்ணி மஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக சுடு தண்ணி குடிச்சு பாருங்கள். அது உங்கள் உடம்புல செம்மையாக டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 8:00. ஸோ 8 மணிக்கு என்னோடய 1 லிட்டர் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டைம் வந்து 10:00. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, நான் தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மோர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஹோம் மேட் மோர். ஸோ வீட்லேயே செஞ்சது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வெண்ணெய். ஸோ இது வந்து உங்கள் லிப்ஸில் தடவுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் தடவலாம். தடவி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ 10 மணிக்கு நான் எடுத்துக்கிறேன். இது 1 லிட்டர் இருக்கும். ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இருக்கும். ஸோ இதில் ஊற்றுனா வந்து வாட்டர் பாட்டிலில் அந்த மோர் ஸ்மெல் வரும். ஸோ அதனால் நான் வந்து இதை அப்படியே குடிக்க போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து தான் நான் ஜூஸ் ஏதாவது ஒரு ஸ்மூத்தி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போதைக்கு மோர் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பட்டர் மில்க் தான் எடுத்திருந்தேன். ஸோ மோர் மட்டும் குடித்ததுனால எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பீட்ரூட், 2 கேரட், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், ஒரு 6-7 டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, ஸோ தண்ணி விடாதீங்க, ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இதை நல்லா அரைச்சிட்றேன். பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே விடலை. ஸோ தண்ணி விடாமலே எவ்வளோ ஸோ எப்படி மஞ்சள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மையை அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாயில் எதுவும் தட்டுப்படாது. ஸோ இப்போ இதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஜாரில் போட்டு இதை அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன், ஜாரில் ஊற்றிட்டேன். ஸோ இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டேட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஆப்பிள், ஸோ கேரட்டுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதால அது வந்து
நேச்சுரலான ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சுகர் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதை அப்படியே கொடுங்க. ஸோ அதான் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்றைக்கி வந்து நான் லிக்விட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஸோ காலையிலேருந்து இதை அப்படியே கொண்டு போகிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து இதை குடிச்சிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:30 ஆகுது. ஸோ 12:30க்காக நான் வந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சுடு தண்ணி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன், ஒரு லெமனை வந்து புழிஞ்சி இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் மோர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய தேர்டு வாட்டர் பாட்டில். ஸோ தேர்டாக தண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, பசிக்கலை. ஸோ அந்த ஜூஸ் குடிச்சதால் நமக்கு பசிக்காமல் இருக்குது. ஸோ இது குடிச்சிட்டு பசிச்சதுன்னா ஸோ நெக்ஸ்ட் வேறு எதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை நான் குடிச்சிடுறேன். டவுட் இல்லை. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 5:30. ஸோ 5:30க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் டீ குடிப்போம். ஸோ க்ரீன் டீ அண்ட் ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து 2 கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டின்னர் எனக்கு எல்லாமே இது தான். ஸோ அரௌண்ட் 6:00 ஆகிடுச்சு, நம்ம 6:00 முடிச்சுக்கணும். ஸோ காலையில் 10 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். ஸோ மோர் எடுத்துக்கிட்டேன், அரௌண்ட் நான் வந்து 3-4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். ஆமாம், 4 லிட்டர் குடிச்சிட்டேன். இப்போ இது குடிச்சு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 ஹவர் கழித்து 7 மணிக்காக நான் 1 பாட்டில் தண்ணி கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர்ஸ். ஸோ 4:00 to 4:30 வரைக்கும் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அண்ட் க்ரீன் டீ, ஸோ க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் லிக்விட் டயட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் வந்து அந்த ஸ்மூத்தி குடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் மதியமும் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட எந்த பழமும் இல்லை. ஸோ வாழைப்பழம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை நிறையா சாப்பிட முடியாதுன்றதுனால ஸோ அதை நான் எடுத்துக்கவே இல்லை. ஸோ கொய்யாக்காவும் நான் இப்போ ஈவினிங் தான் வாங்கினேன், அதனால் நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வேறு டயட் பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன இருக்கோ, ஸோ அந்த டைமில் நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ மதியம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் ப்ளஸ் மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் டயட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் ஸோ இப்போ சொன்னோன்னே எனக்கு தோணுது. ஸோ நாளைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் இது தான். இன்றைக்கிடையே வந்து ஓரளவுக்கு நான் வந்து 900 கலோரிஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா மதியம் ரைஸ் ஒரே ஒரு மீல் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். பட்டர் மில்க் 1 லிட்டர் குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வந்து ABCD அந்த ஸ்மூத்தி குடித்தேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு க்ரீன் டீ. ஸோ இன்றைக்கி டே வந்து இது தான். அண்ட் அதுக்கப்புறம் வெயிட் காட்ட சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வெயிட் மிஷின் வந்து எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன வெயிட் மிஷின் இப்போ தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்ததும் உங்ககிட்ட நான் வெயிட்டை காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான டேவை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ நடுவில் வந்து வேறு ஒரு டே இப்போ எடுத்துகிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணணும். ஸோ அதனால் என்னால் வந்து இன்றைக்கி வேறு ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த செயினை பிரேக் பண்ண வேண்டாம். ஸோ என்றைக்கு என்னால் முடியவே இல்லையோ ஸோ அன்றைக்கி நான் வேறு ஏதாவது போடுறேன். மற்றபடி இந்த டே இந்த வீடியோ வந்து நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஏன்னா நான் உருப்படியாக பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இந்த யூடியூப்பில் டெய்லியும் நான் ஒரு ஒரு வீடியோ போடுறது மட்டும்தான். ஸோ எல்லாத்துலேயுமே நான் அறகுறை தான். ஸோ நான் வந்து ரொம்ப லேசி. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் ஸோ இதுதான் ஓரளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வீடியோ போட்டுட்டு வரோம் அப்படின்றதுனால. ஸோ எத்தனை வீடியோ போட்டிருக்கேனே எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி டேவை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிடிக்கலனா ஸோ டிஸ்லைக் பண்ணாதீங்க, நீங்கள் வேறு வீடியோ பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஆன டே. ஸோ டேக் கேர், சேஃபாக இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வீட்டில் சமைச்சு சாப்பிட பாருங்கள். ஸோ நான் ஏன் வெயிட் அவ்வளோ அதிகமாக போட்டேன்னா, ஸோ நான் வந்து டெலிவரி டைம் அப்போ நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஸோ பாப்பா வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் நிறைய எப்போ பாரு ஹோட்டல் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்லாம், ஆனால் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர், சேஃபாக இருங்க. அண்ட் பாய்.